இந்த பான்கிரியாஸ் பயங்கரமா சூடாகி அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் எல்லாம் ட்ரை ஆகிறதுனால நம்ம இன்னைக்கு சர்க்கரை நோயில மாட்டிக்கிட்டோம். இந்த நீண்ட நாள் சர்க்கரை நோயில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தீராத ஆறாத புண்ணு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம சரி பண்றதுக்கு இந்த நாவல் மர பட்டை நமக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் எல்லா மருந்துகள்லையும் இந்த நாவல் பல கொட்டை வந்து இல்லாம கிடையாதுங்க. இப்போ உங்க ஏரியாவில் அந்த நாவல் பல கொட்டைகள் கிடைக்கலன்னா இன்னைக்கு நாவல் பல கொட்டை சூரணமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல நமக்கு வந்து கிடைக்குது. டயபெடிக்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது சரிங்களா. அதாவது டயபெடிக் நியூரோபதி, டயபெடிக் நெஃப்ரோபதி, டயபெடிக் ரெட்டினோபதி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. இதுல டயபெடிக் நெப்ரோபதி அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு மோசமான நிலையை நமக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். என்ன அப்படின்னா ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பசுமையான சூழலில் நம்ம இன்றைக்கி ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சர்க்கரை நோய்க்கு இன்றைக்கி நிறைய மூலிகைகள் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் பயன்படுத்தி இருந்தாலும் அதில் மூலமாக பயன்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு நாவல் பழம் அப்படின்றது நம்மளும் கேள்விப்பட்ட ஒன்று தான். நாவல் பழம் அப்படின்னாலே சர்க்கரை நோய்க்கு அது ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவிளையாடலில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சுட்ட பழமா சுடாத பழமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை உழுப்பி அந்த மரத்திலிருந்து கீழே உளுந்ததை எடுத்து மண்ணை ஊதி சாப்பிட்டது. இன்றைக்கி அவ்வளவு சுத்தம் கூட பார்க்காம நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டோம். அன்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே சுத்தமாக பார்க்கணும், சுத்தமாக சாப்பிடணும், அதை கழுவிட்டு சாப்பிடணும், நம்ம கையை கழுவிட்டு சாப்பிடணும் சொல்லிட்டு இவ்வளவு சுத்தம் பார்க்குறோம். அப்போ தான் நமக்கு பல நோய்கள் வருது. இப்போ நம்ம நாவல் மரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். இந்த நாவல் மரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பாருங்கள் நல்ல ஹைட்டு, நல்ல இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடர்ந்து இருக்குது. இது சம்மரில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாவல் பழத்தை நமக்கு வந்து கொடுக்குது. பாருங்கள் சம்மரில் வரக்கூடிய நோய் தான் இந்த சர்க்கரை நோய் கூட, அதாவது சூட்டு நோய். இந்த சூட்டு நோய் தான் இந்த சர்க்கரை நோய். அது நம்மளுடைய கல்லீரலும் நம்மளுடைய மண்ணீரலும் அதிகப்படியான சூடு ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பான்கிரியாஸ் பயங்கரமாக சூடாகி அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடெல்லாம் ட்ரை ஆகிறதுனால நம்ம இன்னைக்கு சர்க்கரை நோயில் மாட்டிக்கிட்டோம். அப்போ இந்த சர்க்கரை நோயிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவல் பழம் அப்படின்றது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இந்த நாவல் பழம் நம்ம சீசனில் கிடைக்கும் பொழுது இதை விட்டுறவே கூடாதுங்க. இந்த நாவல் பழத்தை நாம் வந்து பயன்படுத்தியே ஆகணும். இது சீசனில் இல்லாத சமயத்தில் இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, எப்போவுமே நம்ம சர்க்கரையை எப்படி கட்டுக்குள் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இதை பயங்கரமாக நம்ம வந்து உணவில் இதை வந்து மருந்தாக கலந்துக்க வச்சு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. எந்த வகையிலலாம் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு இந்த நாவல் மர பட்டை இருக்குது பார்த்திங்களா, இது கூட நமக்கு வந்து மருந்தாக பயன்படுது. நாவல் மரத்தினுடைய இலை இருக்குது பார்த்திங்களா, இதுவும் நமக்கு வந்து மருந்தாக பயன்படுது. இந்த நாவல் பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த நாவல் கொட்டை இருக்குது பார்த்திங்களா, இதுவும் நமக்கு மருந்தாக பயன்படுது. எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீண்ட நாள் சர்க்கரை நோயில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராத ஆறாத புண்ணு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த நாவல் மர பட்டை நமக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. இந்த நாவல் மர பட்டையை நாம் வந்து கஷாயம் பண்ணி சாப்பிடும் பொழுது நமக்கு தீராத அந்த ஆறாத நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயினுடைய புண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த ஆறி கொடுக்குங்க. அது மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த நாவல் மர பழத்தினுடைய கொட்டை இருக்குது பார்த்திங்களா, இளம் வெயிலில் காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பவுடரை டெய்லி காலையிலையும் மாலையிலையும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு ஸ்பூன் டைரக்டா கலந்து நம்ம சாப்பிட்டு வரலாம். கொஞ்சம் துவர்க்க தான் செய்யும். இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் எல்லா மருந்துகள்லையும் இந்த நாவல் பழ கொட்டை வந்து இல்லாம கிடையாதுங்க. இந்த நாவல் பழ கொட்டையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்த காலமும் நம்ம வந்து வச்சு நமக்கு கிடைக்கும், நமக்கு வந்து மருந்தா வந்து பயன்படுத்தலாம். இப்ப உங்க ஏரியாவில் அந்த நாவல் பழ கொட்டைகள் கிடைக்கலன்னா இன்னைக்கு நாவல் பழ கொட்டை சூரணமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல நமக்கு வந்து கிடைக்குது. இந்த நாவல் பழ கொட்டையினுடைய சூரணத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் கலந்து காலை மாலை ரெண்டு வேளை நம்ம வந்து சாப்பிட்டு வர சொல்றோம். இதுல உள்ள பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோயை நமக்கு வந்து கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு நமக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதுல உள்ள இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டயபெடிக்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது சரிங்களா. அதாவது டயபெடிக் நியூரோபதி, டயபெடிக் நெஃப்ரோபதி, டயபெடிக் ரெட்டினோபதி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. இதுல டயபெடிக் நெஃப்ரோபதி அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு மோசமான நிலையை நமக்கு வந்து கொண்டு
போய் விட்டுறோம். என்ன அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு நிலையில இன்னைக்கு வந்து டயபெட்டிக் பேஷன்ஸ் வந்து அவசப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதாவது இன்றைய டயபெட்டிக் பேஷன்ஸ் நாளைய கிட்னி ஃபெயிலியர் பேஷண்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த நாவல் பழ கொட்டை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதி பேஷண்டாக மாறாமல் நமக்கு தடுப்பதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுங்க. டயபெட்டிக் பேஷன்ஸ் என்ன மருந்துகள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது நம்ம வந்து நவீன மருந்துகளோ அல்லது ஆயுர்வேதம் ஹோமியோபதி போன்ற மருந்துகள் எது எடுத்துக்கிட்டு இருந்தாலும், அது கூட சேர்ந்து இந்த நாவல் பழ கொட்டை சூரணம் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்ற நோய் வராமல் நம்ம தடுக்கப்படும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, யூரினை நல்லா பிரித்து விட்டுருது, அந்த நெஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருது. அப்போ நமக்கு ஃபில்ட்ரேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி வெட்டை நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெண்களுக்கு போகக்கூடிய அந்த வெள்ளை போக்கு, அதை போக்குவதற்கு மிக அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது தாங்க இந்த நாவல் பழ கொட்டை. பாருங்கள், ரொம்ப அருமையாக நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு தோட்டம் வச்சுருக்கிறாங்கன்னா, அந்த தோட்டத்தில் அவசியம் இந்த நாவல் பழ மரம் அப்படின்றது ஒன்றாவது வச்சுருப்பாங்க. அப்படி தான் நம்மளுடைய கிராமங்கள் இருந்தது. ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவடி சந்தை அந்த இருக்குது அப்படின்னா, அங்கேயும் அந்த நாவல் பழ மரங்களை வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த கிராம வாழ்க்கை அப்படின்றத போய் நகர வாழ்க்கைக்குள்ளே வந்து தீப்பெட்டி மாதிரி வந்து பெட்டி பெட்டியாக பாக்ஸ் வீடுகள் கட்டி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம குடி வந்ததுக்கப்புறம், இது போன்ற மரங்களை இப்போ நம்ம சமீப காலமாக கேள்விப்படுறதே பெரிய விஷயமாக இருக்கப்படும் பொழுது, நம்மளுடைய அடுத்த சந்ததிகள்லாம் இது போன்ற மரங்கள் இருக்குன்றத கேள்விப்படுவாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகளுக்கும் இதை முதல்ல அவசியம் சொல்லிக் கொடுங்க. இந்த மரங்கள் எப்படி வளர்ந்து வருது, இந்த மரங்களுடைய பயன்கள் என்ன, இந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய இலைகள் பூக்கள் காய்கள் கனிகள்னு சொல்லிட்டு அதில் கிடைக்கக்கூடிய பலன்களை இப்போவே உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, அது அடுத்த வாரிசுகளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த வகையில் நம்ம சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கும், வந்தவங்க டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் லெவலுக்கு போகாமல் இருப்பதற்கும், உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கும் இந்த நாவல் பழ கொட்டை சூரணத்தை டெய்லி காலை மாலை பயன்படுத்திட்டு வாங்க, ஆரோக்கியமாகலாம். ஏன்னா கிட்னி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புங்க. அதை நம்ம பாதுகாத்தோம்னா போதும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ள வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில் இருக்கக்கூடிய வேலையை அவர் பார்த்துக்கிட்டு, நீர் வந்து சமநிலையில் இருக்கக்கூடிய வேலையை அவர் பார்த்துக்கிட்டு. அப்போ இந்த வெப்பமும் இந்த நீரும் தான் நம்ம உடம்புல மிக முக்கியமாக ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இதை சமநிலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் இந்த நாவல் பழ கொட்டை சூரணத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியம் அடையுங்கள். இது போன்று உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இந்த நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லுங்க, அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களும் ஆரோக்கியம் அடையும் பொழுது உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. இதை பயன்படுத்தி ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். இது போன்று நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மூலிகை மரங்கள் மூலிகை செடிகள் இதை எப்படி நம்ம வந்து உணவாக பயன்படுத்துறது, உணவை நம்ம வந்து மருந்தை எப்படி உணவாக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மூலிகைகளை பற்றி சொன்ன பல தகவல்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.